சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகம் மூலம் நடப்பாண்டில் 130,000 பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் புதிய தலைமையகத்தை அமைச்சர் நேற்று திறந்து வைத்தார். மேலும் தேசிய சித்த மருத்துவக் கழகத்தின் அயோத்தி தாசா பண்டிதர் மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சித்த மருத்துவ முறையை சர்வதேச அளவில் பிரபலப்படுத்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு தமது பாராட்டுகள் என்று கூறினார். 75வது சுதந்திர அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சித்த மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் தேசிய சித்த நிறுவனம் சார்பில் 500,000 மேற்பட்டோருக்கு அமுக்கராம் சூரண மாத்திரைகள் வழங்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். கொரோனா பெருந்தொற்று அதிக அளவில் பரவியபோது தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் ஏராளமானோரின் உயிரை காப்பாற்றியிருப்பதாக அமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். NIH has distributed prophylactic and therapeutic medicine to thousands of high-risk people during COVID. I am happy to note that here about spacious ambience on this new building, engineers to instill comfort, confidence and a sense of security and privacy to all the patients. இந்த நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.